டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பயிற்சி 7.1ல் 9வது கணக்கு பார்க்க போறோம். ஒரு நிலமானது சாய் சதுர வடிவில் உள்ளது. நிலத்தின் சுற்றளவு 160 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 48 மீட்டர். அந்த நிலத்தின் பரப்பை காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ சாய் சதுர வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ சாய் சதுரம் போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரி பாருங்க, எப்பவுமே சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் செங்குத்தா தான் இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் மூலை விட்டங்களை போட்டுக்கிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாய் சதுரம். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏ, இது பி, இது சி, இது டி. சாய் சதுரம்னாவே மூலை விட்டங்கள் வந்து செங்குத்தா தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாய் சதுரம்னாவே இந்த நான்கு அளவுகளும் ஒரே, நான்கு பக்கங்களும் ஒரே அளவாக தான் இருக்கும். ஸோ இந்த சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. சுற்றளவு 160 மீட்டர்னா இந்த ஒரு பக்கம் ஏன்னு எடுத்துட்டா நாலு பக்கமும் சேர்ந்து 4A. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாய் சதுரம் ABCD-இன் சுற்றளவு 160 மீட்டர். ஸோ நீ சுற்றளவுனா நான்கு பக்கங்களும் ஒரே அளவா தான் இருக்கும். அதாவது தட் இஸ் 4A அப்படிங்கிறது 160, ஏ ஈக்குவல் டு 4, அந்த அளவு உடைய வகுத்துட்டோம்னா 40 மீட்டர். ஸோ அப்படின்னா நான்கு பக்கங்களுமே 40 மீட்டர். ஏபிங்கிறதும் 40 மீட்டர், பிசிங்கிறதும் 40 மீட்டர், சிடிங்கிறதும் 40 மீட்டர், இந்த ஏடிங்கிறதும் 40 மீட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 48 மீட்டர். ஸோ இந்த ஒரு மூலைவிட்டம் ஏசிங்கிறத எடுத்துட்டோம்னா இதனுடைய மொத்த நீளம் 48 மீட்டர். இப்போ பாருங்க, இந்த ஏசிங்கிற மூளை விட்டம் ரெண்டு முக்கோணமாக பிரிக்குது. ஏபிசிங்கிற முக்கோணமாகவும் ஏசிடி அப்படிங்கிற முக்கோணமாகவும் பிரிச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிசிங்கிற முக்கோணமும் அளவு 40, 40, 48. இந்த ஏசிடிங்கிற முக்கோணத்தின் அளவும் 40, 40, 48. ஸோ இந்த ஏசிங்கிற மூளை விட்டமானது சாய் சதுரத்தை வந்து ரெண்டு சம முக்கோணங்களாக பிரிக்குது. அதனால் ஒரு முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிச்சோம்னாவே போது, ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு முக்கோணத்தினுடைய பரப்பை நாம் போட்டுக்கலாம். ஸோ அதனால் இந்த கணக்கில் வந்து நம்மளுக்கு வேலை எளிமையாகவே முடிஞ்சிடும். ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சாவே போதும். சரி கவனிங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிசிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. முக்கோணம் ஏபிசியில், ஏபிசிங்கிற முக்கோணத்தில் இந்த ஏங்கிற உச்சிக்கு எதிரான பக்க நீளம் ஏ அப்படிங்கிறது 40 மீட்டர். இந்த பிங்கிற உச்சிக்கு எதிரான பக்க நீளம் தான் ஸ்மால் பி, அதுதான் இந்த 48 மீட்டர். இந்த சிங்கிற உச்சிக்கு எதிரான பக்க நீளம் தான் ஏபி, அது 40 மீட்டர். ஸோ இந்த மூன்று அளவுகளும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம தாராளமாக ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2. ஸோ பார்த்தீங்கன்னா 40 + 48 + 40 / 2. ஸோ 128/2 அப்படின்னா 64 மீட்டர். இந்த எஸ்ங்கிறது 64 மீட்டர். நீ அடுத்தது எஸ் மைனஸ் ஏ கண்டுபிடிங்க. ஸோ 64 - 40, ஸோ 24. எஸ் மைனஸ் பி கண்டுபிடிங்க. 64 - 48, ஸோ பார்த்தீங்கன்னா 64 - 48 கழிச்சிங்கன்னா 16. அடுத்தது எஸ் மைனஸ் சி, 64 - 40,
ஸோ 24. இனிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. ஈக்குவல் டு கரான் சூத்திரத்தை பயன்படுத்தணும்னா எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்ஸு, எஸ்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 64 பெருக்கல் 24 பெருக்கல் 16 பெருக்கல் 24. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 24 இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் எடுத்துடலாம். மிச்சம் பார்த்தீங்கன்னா 64 வந்து பார்த்தீங்கன்னா 4 பெருக்கல் 16 பிரிக்கலாம். அப்புறம் மறுபடியும் ஒரு 16 இருக்குது. சரி இப்போ பாருங்க, இப்போ 24, இப்போ இந்த 4 2 × 2 பிரித்து 1 2 வெளியெடுத்துடலாம். அப்புறம் 16 × 16 பதிலாக 1 16 வெளியெடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 24 2 பெருக்குன்னா 48. ஸோ 48 × 16 48 மிச்சம் 4, 24 4 28. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 4. ஸோ 8 16 மீதி 1 7. ஸோ 768 சதுர மீட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் ஏபிசியின் பரப்பு வந்து 768 சதுர மீட்ரு. மேலே இருக்கிற ஏசிடிங்கிற முக்கோணமும் அதே அளவு தான். அதனால் சாய் சதுரத்தின் பரப்பு வேணால் ஒரு முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிச்சி 2 பெருக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், தேர் ஃபோர் சாய் சதுரம் ஏபிசிடியின் பரப்பு. ஸோ சாய் சதுரம் ஏபிசிடியின் பரப்பு அப்படின்னா, ஸோ 2 பெருக்கல் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. ஸோ 2 முக்கோணமும் ஒரே அளவு அப்படிங்கிறதுனால அதைய 2 பெருக்கிக்கலாம். ஸோ 2 பெருக்கல் 768. ஸோ பெருக்கி போட்டிங்கன்னா 2 8 16 மீதி 1 2 12 1 13 1 2 14 15 1536 சதுர மீட்டர். இதுதான் அந்த சாய் சதுர வடிவ நிலத்தின் பரப்பளவு. தட்ஸ் ஆல்.